ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் கவியோடு. நான் இன்றைக்கி நம்ம கவியோடு நானில் பார்க்க போகிறது ஒரு கணேஷா, எக்கோ ஃப்ரெண்ட்லி கணேஷர் எப்படி செய்கிறது அப்படின்றது தான். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இது பண்ணலாம் தேவையில்லை, தண்ணியில் கரைச்சாலே கரைஞ்சிரும். அதுக்கு முதல்ல ஒரு கப் மைதா, அதே அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் பிசைஞ்சு எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது. இப்போது இதை வச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 9 பால்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பால் அது வந்து உடம்புக்காகவும், அதுக்கப்புறம் இது வந்து தலை, அடுத்தது செஸ்ட் பகுதிக்காக, ரெண்டு கை ரெண்டு கால், அதுக்கப்புறம் இன்னொரு பாலை வச்சு நம்ம கிரீடம் காது இதெல்லாம் செஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு பாலை வச்சு நம்ம வந்து மூஞ்சிறு செய்ய போகிறோம். மொத்தமாக இது எல்லாத்துக்கும் 9 பால்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு பேஸ் வந்து ஒரு பாக்ஸ் நடத்திருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு ஹேண்டியாக இருக்கும் எடுத்து வைக்கிறதுக்காக அப்படிங்கிறதுனால. அதுக்கு மேலே இப்போ இந்த மாதிரி ஒரு இலையை வச்சுருக்கேன். அந்த அரசை இலைலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இலை உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதை கூட நீங்கள் ரொம்பவே ஃபைன் எடுத்துக்கலாம். பட் எனக்கு கிடைக்கல, அதனால நான் வேறு ஒரு இலை எடுத்திருக்கேன். இப்போ இந்த பெரிய பால் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு சாஃப்ட் ஆக்கிக்கோங்க. கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சின்னா லைட்டாக தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இப்போது அந்த ஒரு பெரிய பாலை இந்த மாதிரி இலை மேலே வச்சுருங்க. நெக்ஸ்ட், அடுத்து ஒரு சின்ன பால் இருந்துச்சுல செஸ்ட் பகுதிக்காக, அந்த சின்ன பாலை இதில் அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது டூத்பிக் இல்லைனா ஏதாவது ஒன்று வச்சு கீறிட்டு லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறோம். அதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போது ஒரு ஸ்டாண்டிங் பொசிஷன் கிடைக்கணும், சாயாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு டூத்பிக்கை நான் உள்ளார இன்சர்ட் பண்ணியிருக்கேன். சைட்ஸ் எல்லாத்தையும் தண்ணி தொட்டு ஸ்மூத் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி நான் ஸ்மூத் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட், அடுத்த பீஸ் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். ஒரு சின்ன பீஸ் இருந்துச்சுல கைக்கு காலுக்கெல்லாம், அந்த ரெண்டு பீஸ்லேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அந்த சைடில் அதே மாதிரி டூத்பிக் வச்சு கீறிட்டு தண்ணி அப்ளை பண்ணி ஒரு காலை ஒட்டுங்க. அதே மாதிரி அடுத்தது வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரியும். அதே மாதிரி இப்போ அடுத்த கால், அந்த காலை விட இந்த கால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கீழே வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த உட்காந்துருக்க பொசிஷனுக்கு அப்படி தான் இருக்கும் எப்பயுமே விநாயகருக்கு. அதுக்காக இந்த மாதிரி சைட்ஸில் அட்டாச் ஆகிற இடம்லாம் லைட்டாக கீறி விட்டுட்டு தண்ணி அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. அப்போ கணேஷன் வந்து காஞ்சதுக்கப்புறமும் அந்த பீஸ் வந்து விழாமல் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹெட் பார்ட் எடுத்துக்கிறேன். ஹெட் பார்ட் எடுத்துகிட்டு நான் உருட்டும் போதே பாருங்கள், அந்த தும்பிக்கையும் சேர்த்து கொண்டு வந்துடுறேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா தனித்தனியாக அட்டாச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படியே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது அந்த டூத்பிக் மேலே அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கீறிட்டு லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அது லைட்டாக அந்த தும்பிக்கையும் வளைச்சி விட்டுக்கோங்க. செஞ்சாச்சு. இப்போது நெக்ஸ்ட் வந்து ஒரு நூல் எடுத்துக்கோங்க. அந்த நூலை வந்து ஒரு 4-5 தடவை சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி அந்த பூ நூல் போடுவாங்க இல்லையா, விநாயகர்லாம் போட்டுருப்பார்ல, அந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த நூலை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு டூத்பிக்கை வச்சு அந்த நூலை வந்து விநாயகரோடு நல்லா அட்டாச் பண்ணிடுங்க. அப்போ நல்லா அட்டாச் ஆகிடுச்சுன்னா நகராமல் இருக்கும். இதில் வந்து நீங்கள் நடுவில் சீட் வச்சு கூட செய்யலாம். இதை அப்படியே கொண்டு போய் ஒரு செடி தொட்டியில் புதைச்சிட்டோம்னா ஒரு செடி வளர்கிற மாதிரி ஆன ஒரு எஃபெக்ட் கூட நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், அடுத்த ரெண்டு பால்ஸ் எடுத்தாச்சு. அதே மாதிரி நம்ம இப்போ கை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதே ப்ரொசீஜர் தான் காலுக்கு செஞ்ச மாதிரியே, அந்த இடத்துல லைட்டாக கீறிட்டு லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணி இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம். தண்ணி அப்ளை பண்ணலனா கொஞ்சம் ஒட்டுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்கும், காஞ்சதுக்கப்புறம் சீக்கிரம் விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி கையோட பொசிஷனையும் நான் செஞ்சுக்கிறேன். அடுத்த கையும் அதே மாதிரி செஞ்சுக்கலாம்.
அந்த கையை கொஞ்சம் மேலே வளைச்சி விட்ட மாதிரி ப்ளஸ் பண்ணுற மாதிரி, இந்த கையை கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரியும் நம்ம பண்ணிக்கணும். எப்பயுமே கணேஷோட ஹேண்ட்ஸ் அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி பண்ணியாச்சு பாருங்கள். இப்போவே முக்காவாசி நம்மளோட விநாயகர் வந்து ரெடி ஆகிட்டார். இப்போ நெக்ஸ்ட் வந்து காது செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக ஒரு பெட்டல் மாதிரி, ரோஸ் பெட்டல் மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு அந்த இடத்துல லைட்டாக கீறி விட்டுட்டு தண்ணி அப்ளை பண்ணி காதை ஒட்டிடலாம். கவிதேவன் ப்ளே பண்ணுற டோ இருக்கும்ல, ப்ளே க்ளே, குழந்தைங்களுக்கு ஏர் ட்ரை க்ளே இல்லாத மாதிரி வேறு ஒரு க்ளே இருக்குல்ல, அந்த க்ளே வச்சு அவரும் உட்காந்து நான் செய்கிறத பார்த்து அதே மாதிரி விநாயகர் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ரெண்டுத்தையும் செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இந்த மாதிரி நீட்டாக உருட்டிக்கோங்க. ஒரு பாம்புக்கு தேய்க்கிற பாம்பு மாதிரி தேய்ப்போல அந்த மாதிரி உருட்டிட்டு தலையில் வந்து நல்லா வச்சு பாருங்கள் இந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி வச்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த கீறி விட்டுட்டு தண்ணி அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போது நான் எடுத்துகிட்டு திரும்ப தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சிட்டு தண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட அந்த நீட்டாக இது பண்ணோம் இல்லையா, அந்த இது வந்து ரொம்ப ட்ரையான மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் லைட்டாக ஃபுல்லாகவே தண்ணியில் நினச்சிக்கிறேன். நினச்சிக்கிட்டு அதே மாதிரி ஃபுல்லாக சுற்றிடுறேன். அதுக்கடுத்து இன்னொரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். அந்த தலப்பாக வைப்பாங்க இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான், உங்களுக்கு எப்படி எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி செய்யலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக செஞ்சுட்டு இதுக்கு மேலே அந்த இது வந்து தலையில் வைக்கிற கிரீடமே வந்து ஃபுல்லாக நீங்கள் ஃபோம் ஷீட்டில் கூட செய்யலாம், இல்லை நார்மல் பேப்பரில் கிளிட்டர் போட்டு கூட செய்யலாம். லாஸ்ட் இயர் விநாயகர் சதுர்த்தி வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து அந்த மாதிரி தான் ஃபோம் ஷீட் வச்சு கட் பண்ணி செஞ்சுருப்பேன். நெக்ஸ்ட் வந்து மூஞ்சிறு வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு ரவுண்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு காது சின்னதாக செஞ்சுட்டு ஒரு வால் அதே மாதிரி தண்ணி தொட்டு கீறிட்டு ரெண்டு காதையும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணிவிட்டு வாலையும் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ வால் இந்த மாதிரி ஒரு பேஸ் வச்சு நம்மளுக்கு செய்கிறதுக்கு பார்த்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் வச்சுக்கோங்க. லைட்டாக கண்ணுக்கு ரெண்டு ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் வந்து மிளகு வச்சு பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால் நான் கடுகு வச்சுட்டேன். விநாயகரோட கண்ணுக்கு வந்து நம்ம மிளகு வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். விநாயகரை வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி வச்சு ஸ்மூத் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிசைன்ஸ் கொடுத்துக்க போகிறாங்க அங்கே. நீங்கள் வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம், பட் இதே மாதிரி இருக்குமோ ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவரோட தொப்புளுக்கு ஒரே ஒரு ஹோல்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஐப்ரோஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்ணுக்கு பதிலாக மிளகு ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறம் நெத்தியில் பட்டை போடுறதுக்காக திருநூறு மாதிரி மூணு இதுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தந்தத்துக்கு ஒரு டூத்பிக்கை வந்து ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு கூர்ஸான எஜ் ஒரு பக்கமும் பிளண்டான எஜ் இன்னொரு பக்கமும் வச்சிட்டோன்னா தந்த விநாயகருக்கு உடஞ்ச மாதிரி இருக்கும்ல அதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து விபூதியை தண்ணியில் லைட்டாக கரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அங்கங்கே ஹைலைட் பண்ணுற மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம். அந்த விபூதி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தந்தத்தில் அங்கங்கே நம்ம போட்டிருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து கொடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்னதாக ஒரு டாட்டில் குங்குமம் வச்சாச்சு. நீங்கள் இதையே வந்து மைதா மாவில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்தது கூட, மஞ்சத்தூள் சேர்க்காமல் கொஞ்சமாக அதிகமாக குங்குமம் இப்படிலாம் இல்லைன்னா ஃபுட் கலர்ஸ் சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். இப்போது இந்த விநாயகர் ரெடி ஆகிட்டார், அவருக்கு பேக் ட்ராப்லாம் ரெடி பண்ணி எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கேலண்டரை நான் பின்னாடி வச்சுருக்கேன். கேலண்டருக்கு பின்னாடி கேலண்டரை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். அந்த கிளாத்தை இப்படி ஃபுல்லாக போட்டு நான் கவர் பண்ணிடுறேன். கவர் பண்ணியாச்சு. இந்த ஆர்ச் வந்து லாஸ்ட் இயர் விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சது. இது எப்படி செய்கிறது, ரொம்பவே சிம்பிள் ஈஸி, ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். அந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். அப்படி உங்ககிட்ட இது யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு பழைய இன்விடேஷன்ஸ் இருந்ததுன்னா கூட இதை எடுத்து நீங்கள் பேக்ரவுண்டாக வச்சுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. விநாயகர் வச்சுட்டு அவருக்கு பக்கத்துலேயே அவரோட மூஞ்சுருவியும் ஒரு இலை மேலே வச்சுருக்கேன். வச்சுட்டு நீங்கள் விநாயகருக்கு பூஜை பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான இந்த விநாயகர் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ஈஸியான மெத்தடில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், சி யூ ஆல்.